صلاه الله سلام الله على طه رسول الله صلاه الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن بأ الظن إثم صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. ஐயம்பேட்டை அஞ்சுமன் அறிவகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்து நடைபெற்று வரக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய இந்த அமர்வில் இஸ்லாத்தின் நான்காவது கலீஃபா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மூன்றாவது பகுதியை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அருமை பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, மனித வாழ்க்கை பல்வேறு ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியது. நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டியது என்ன என்றால், அல்லாஹ் எந்த நிலையிலும் எங்களை நேர்வழியிலிருந்து தவற விட்டுவிடாதே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். சத்திய பாதையில் நிலைத்திருப்பதற்கு ஏராளமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளில் வருகிறபோது எது சரி என்று அடையாளம் காண்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். இந்த மார்க்கத்தில் ஆதியில் இணைந்த சிறுவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விருந்து வைத்து, விருந்தினுடைய கடைசியிலே நான் ஒரு நபி என்று சொன்னபோது விருந்துக்கு வந்தவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரே ஒரு சன்னமான குரல் நான் உங்களை நம்புகிறேன் என்று சொன்னது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 8 வயதில் அந்த சிறுவர் பெருமானாரை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டது தான் இஸ்லாத்தில் இரண்டாவது ஈமான், கதீஜா நாயகிக்கு அடுத்த ஈமான். ஆனால் அப்படி ஈமான் கொண்ட அந்த சஹாபியை பார்த்து பிற்காலத்தில் இந்த சமூகத்தை சார்ந்த சில பேர் சொன்னார்கள், நீ காஃபிர் என்று சொன்னார்கள், நீங்கள் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார்கள். எவ்வளவு மோசமான பாரதூரமான விளைவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் சொன்னேன் சகோதரர்களே, பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம், சச்சரவுகள் ஏற்படுவது சகஜம்.
ஆனால் அந்த சச்சரவுகளில் ஹிதாயத்து நழுவி போய்விடக்கூடாது. அலிதலி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தே நீங்கள் குர்ஆன் வழி நடக்கவில்லை என்று ஒரு சமூகம் சொன்னதென்றால் அந்த சமூகத்தினுடைய நிலை என்ன, அதனுடைய பரிதாபத்தை என்ன என்று சொல்வது. இந்த வரலாறு நாம் ஆழமாக கவனிக்க வேண்டிய வரலாறு, எல்லா காலத்திலும் நமக்கு தேவைப்படக்கூடிய வரலாறு. இஸ்லாம் அது உருவான காலத்திலிருந்து ஒரு 25 வருடங்களுக்குள்ளாக அன்றைய உலகத்தினுடைய பாதிக்கு மேல் பரவி இருந்த மார்க்கம், முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்ட இந்த சச்சரவுகள் மட்டும் இல்லை என்றால் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி இருக்கும். இந்த சச்சரவுகள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை பெரிய அளவிலே முடக்கி போட்டுவிட்டன. அது மட்டுமல்ல, முஸ்லிம்களை பல கூறாக பிரித்தும் போட்டுவிட்டது. வளர்ச்சி தடைபட்டது ஒரு பக்கம் சோதனை என்றால், சமுதாயம் பிளவு கண்டது இன்னொரு பெரும் சோதனை. இந்த சோதனைக்கு காரணம் என்ன என்றால், தவறான மனிதர்களை சமுதாயம் அடையாளம் கண்டுகொள்ளாமல் போனது. இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், தவறான மனிதர்களின் போலித்தனமான அரசியல் கோஷங்களுக்கு சமுதாயம் மயங்கி போனது. யாரை எதிர்க்கிறோம் என்கிற சிந்தனை கூட இல்லாமல் சமுதாயத்தில் சில பேர் பெரிய பிளவுகளுக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள் என்பது வரலாறுங்க. இது ஏதோ இப்போ நடக்கிற கதை மாதிரி தெரியுதா இல்லையா, இது அன்னைக்கு நடந்தது தான். அந்த வரலாறு நமக்கு நினைவில் இருந்திருக்குமானால் இப்போ இவ்வளவு சர்ச்சை ஏற்பட்டிருக்கார். நான் அதனால்தான் இப்போது ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை கவனிக்க சொல்கிறேன். தவறான மனிதர்களை அடையாளம் கொண்டு கொள்வதில் நாம் பின்னடைந்து விடக்கூடாது. அடையாளம் கண்டு விலகி நிற்க தவறுவோமானால் நிச்சயம் ஆபத்துக்களை சந்திப்போம். அலிரலி அல்லாஹு தஆலாவுடைய வரலாறு அதற்கான சாட்சி. கடந்த வாரம் நான் உங்களோடு அலிரலி அல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றை அவர்களுடைய கூஃபாவின் பயணத்தோடு நிறுத்தினேன். அலிரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அரசாங்கத்தின் உயர் பொறுப்பில் இருந்த சில பேர் அவருடைய அதிகாரத்தை அங்கீகரிக்க மறுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை முதலில் பழிவாங்குங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார்கள். அப்படி சொன்னவர்களில் முக்கியமானவர் சிரியாவின் ஆளுநராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த பெயரை ஒரு தடவை சொல்லிக்கிங்க, சில பெயர்கள் புதிதாக இருக்கும், ஒரு தடவை சொல்லிக்கிங்க, வரலாறு பதிவாகிவிடும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு எதிராக இருந்த இன்னொரு கவர்னர், எகிப்தினுடைய கவர்னர் அப்துல்லாஹ் இப்னு அபி சரஹ். இன்னும் பல பெரிய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள், உஸ்மானை கொலை செய்தவர்களை நீங்கள் உடனடியாக பழிவாங்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோ, முதலில் அரசு நிலைக்கட்டும், உறுதிப்படட்டும், அதை உறுதிப்படுத்துங்கள், பிறகு நாம் பழிவாங்குவோம் என்றார்கள். இந்த சர்ச்சையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் கொண்ட ஒரு அணிக்கும் இடையே பசராவில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு பெயர் ஜமல் யுத்தம். அந்த யுத்தத்தில் 10,000 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் படித்தோம்.
அந்த யுத்தத்தில் அலி ரலி அல்லாஹு தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அதற்கு பிறகு பசராவில் இருந்து அவர்கள் கூஃபாவுக்கு நகர்ந்தார்கள். பசரா கூஃபா என்ற ரெண்டு நகரமும் இராக் நகரத்தில் இருக்கிற நகரங்கள். உமர் ரலி அல்லாஹு தலானு அவர்கள் உருவாக்கிய நகரங்கள். இராணுவத்திற்காக அரசாங்கத்தின் தேவைகளுக்காக உமர் அலி அல்லாஹு தலானு இந்த ரெண்டு நகரங்களை உருவாக்கி இருந்தார்கள். இரட்டை நகரங்கள். பசராவில் இருந்து கூஃபாவுக்கு அலி ரலி அல்லாஹு தலானு செல்லுவதற்கு காரணம் கூஃபாவுடைய சாலை வசதி ரொம்ப மையப்பகுதியிலே இருந்தது. எனவே கூஃபாவுக்கு அவர்கள் சென்றார்கள். கூஃபாவை அரசாங்கத்தின் தலைமை இடமாக ஆக்கி கொண்டார்கள். அங்கிருந்து அலி ரலி அல்லாஹு தலானு அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பரந்துபட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு விரிந்து கிடக்கிற இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மீண்டும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கு முயற்சிக்கிறார்கள். எதிர்ப்பாக இருப்பது சிரியாவில் இருக்கிற முஆவியா ரலி அல்லாஹு தஆலாவும். எனவே அவரிடத்திலே தூது அனுப்புகிறார்கள், நீங்கள் என் அரசுக்கு கட்டுப்பட்டு வந்து விடுங்கள். பல முறை தூது அனுப்புகிறார்கள், அரசுக்கு கட்டுப்பட்டு வந்து விடுங்கள். முஆவியா ரலி அல்லாஹு தஆலாவும் அவர்களோ மிக சாதுரியமாக அவர்கள் பதில் அனுப்புகிறார்கள், நீங்கள் முதலில் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலாவை கொலை செய்தவர்களை பழிவாங்குங்கள், அடுத்து பார்த்துக் கொள்ளலாம். முஆவியா ரலி அல்லாஹு தஆலாவும் அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு காரணம் அவர்களுடைய இரத்தத்தில் ஒரு அரசியல் அரச பரம்பரைக்கான குணம் ஓடிக்கொண்டிருந்தது. முஆவியா ரலி அல்லாஹு தஆலாவை பத்தி கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். இவர் யார்? இவர் முஆவியா ரலி அல்லாஹு தஆலாஹு அபு சுஃபியானுடைய மகன். அபு சுஃபியான் ரலி அல்லாஹு தஆலாஹுனுடைய மகன். அபு சுஃபியான் ரலி அல்லாஹு தஆலாஹு அவர்களுக்கும் ஹிந்தா அம்மையாருக்கும் பிறந்த மகன். ஹிந்தா அம்மையாரை பற்றி நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரியாக நீண்ட காலம் இருந்தவர். உஹத் யுத்தத்தில் ஹம்சா ரலி அல்லாஹு தஆலாஹு அவர்களை கொலை செய்வதற்காக கூலி ஆளை கொண்டு வந்தவர். கூலிக்கு ஆள் வச்சு கூட்டிட்டு வந்தவங்க. ஹம்சா ரலி அல்லாஹு தஆலாஹு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய உடலை வெட்டி இதயத்தை எடுத்து கடித்து துப்பி அவருடைய நரம்புகளை எடுத்து காதுகளுக்கு கம்மலாகவும் மூக்குத்தியாகவும் போட்டுக்கொண்டவர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இந்த ஹிந்தா அம்மையார் அபு சுஃபியான் ரலி அல்லாஹு தஆலாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் வேறொருவரை திருமணம் செய்திருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹிந்தா அம்மையாரின் கற்பு விஷயத்தில் அவருடைய கணவன் சந்தேகப்பட்டு விட்டார். அந்த காலத்தில் உயர்குலத்து பெண்களுக்கு அது மிகவும் மரியாதையை பாதிக்கிற விஷயமாக இருந்தது. அந்த சந்தேகம் வந்த உடனே ஹிந்தா அம்மையா உடனே தன் தகப்பனார் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. தகப்பனார் ஒத்துபா கேட்குறாரு, என்ன விஷயம்? என் கணவர் இப்படி சந்தேகப்பட்டுட்டார். ஒத்துபா கேட்கிறார், உண்மையில் நீ தவறு செய்திருந்தால் அதை ஒத்துக்கொள், நான் உனக்கு மாற்று ஏற்பாடு செய்கிறேன், அதை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். இல்லை, நீ தவறு செய்யவில்லை என்றால் அதை நிரூபிப்பதற்கான வேலையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கேட்டார் தாப்பனார். நான் தவறே செய்யலேங்கிறாங்க. அப்படியானால் வா, குறிபார்த்து சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே உன்னை நான் அழைத்து செல்கிறேன் என்கிறார். இப்போ குறிபார்த்து முகக்குறியை பார்த்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்கிற அளவுக்கு திறன்படைச்சவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. பல காலத்திலையும் இருப்பாங்க, இப்போ கூட இருப்பாங்க. குறிபார்த்து சொல்கிற முகக்குறியை பார்த்து அடையாளம் கண்டு சொல்கிறவங்க இருப்பாங்க.
தாப்பனார் உத்துபா தன்னுடைய மகளை பாதுகாப்பதற்காக குறிபார்க்க ஏற்பாடு செய்தார். அவருடைய மருமகன் உங்க எல்லாத்தையும் வர வச்சாங்க. குறிபார்த்து சொல்லக்கூடிய செய்தியில் பிரபலமாக இருந்த ஒரு பெண் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. போகும்போது என்ன செய்தாங்கன்னா, இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதனால இன்னொரு பெண்ணையும் கூட வைத்து கொண்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் என்று சொன்னார். யார் என்னன்னு சொல்லாம ஒரு குறிபார்க்கிற பெண்ணிடத்துல இந்த அம்மாவையும் இன்னொரு வேலைக்கார பெண்ணையும் ரெண்டு பேருமாக அனுப்பி வச்சாங்க. அந்த குறிபார்க்கிற பெண் வேலைக்கார பெண்ணை பார்த்து ஒன்றும் சொல்லலை, இந்த அம்மாவை பார்த்து நீ நல்ல குணமுள்ளவள் என்று சொல்லிவிட்டு நீ ஒரு அரசனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னாள். தன்னுடைய கற்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டது. அவருக்கு பரிசுத்தமானவள் என்று ஜோசியக்காரி அறிவித்த உடனே அந்த கணவன் ஓடி வந்தான். வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நீ அரசரை பெற்றெடுப்பாய் என்று அவள் சொன்னது ஒரு காரணம். ஓடி பக்கத்தில் வந்தார். இந்த அம்மையார் சொன்னார், தள்ளிப்போ வராது, என்னுடைய பரிசுத்தத்தை நிலைநிறுத்துறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன், என் பக்கத்தில் வரக்கூடாது, உனக்கு நான் இனி மனைவியாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி விலகிவிட்டார். அதற்கு பிறகு அபு சுஃபியான் ரலியல்லாஹு தலான் அவர்கள் இந்த அம்மாவை திருமணம் செய்தார்கள். இந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு. அதனாலே முஆவியா ரலியல்லாஹு தலானுடைய இயல்பிலேயே ஒரு அதிகார மிடுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரிடத்தில் இருந்து இந்த அரசியல் மிடுக்கை பார்த்துத்தான் உமர் ரலியல்லாஹு தலானு அவர்கள் அவரை சிரியாவின் ஆளுநராக நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தலானு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது நியாயம் இல்லாமல் இருக்காது. உமர் ரலியல்லாஹு தலானு தேர்ந்தெடுத்த காரணம் அவரிடத்தில் அந்த அரசியல் ஆற்றல் இருந்தது. அதனால்தான் சிரியாவுக்கு ஆளுநரான உடனே சிரியாவை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருந்தார். ஆளுநராக இருந்தாலும் ஜனாதிபதியை மீறிய ஒரு அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருந்தார். அதனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவரோடு பேசுகிற போது அவர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், நீங்க முதல்ல உஸ்மானை கொலை செய்தவர்களை பழிவாங்குங்கள், அதுக்கப்புறம் அரசு யாருக்குரியது என்று பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் அவரோடு பலமுறை பேசி பார்த்தார்கள். பேச்சுவார்த்தையில் திருப்தியான ஒரு முடிவு ஏற்படுவதாக தெரியலை. கடைசியில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவு செய்தார்கள், இனி முஆவியாவை எதிர்த்து யுத்தம் செய்வது என்று முடிவு செய்தார்கள். சண்டையிட்டு அவரை கட்டுப்படுத்துவது, அதற்காக நாடு முழுக்க ஆட்களை அனுப்பி இராணுவத்திற்கு ஆள் சேர்த்தார்கள். சுமார் 70,000 பேர்களை கொண்ட ஒரு இராணுவத்தை அவர்கள் தயார் செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இங்க இராணுவத்தை சேர்க்கிறது ஒரு புதிய இடத்துல, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய பகுதி நிலப்பரப்பில் இருந்த காரணத்தினாலே, அவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு படையெடுத்து வருகிற போது அதை எதிர்ப்பதற்காக அவர் ஒரு பெரிய இராணுவத்தை திரட்டினார். அந்த இராணுவத்தில் 90,000 பேர் இருந்தார்கள். இந்த இரண்டு பேரும் ஃபுராத் நதிக்கரையில், ஃபுராத் என்ற ஒரு நதி, டைக்ரிஸ் என்ற ஒரு நதி ஓடுகிறது, டைக்ரிஸ் நதிக்கரையில் சிஃபீன் என்கிற இடத்தில் 160,000 முஸ்லிம்கள் எதிரெதிரே சந்தித்து கொண்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் எதிரெதிரே சந்தித்து கொள்ளக்கூடிய இரண்டாவது பெரு யுத்தம் ஃபுராத் நதிக்கரையில். அந்த யுத்தத்தில் முதலில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படை வீரர்கள் இந்த நதிக்கரையின் ஓரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீரர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது, தண்ணீர் தர மறுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், தண்ணீர் பொது சொத்து, அதை தர மறுக்க கூடாது, தண்ணீர் தர வேண்டும் என்கிறார்கள். தரக்கூடாதுன்னு இவர் மறுக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு இடையே இந்த போராட்டம் நடக்கிறது. யுத்த களத்தில் உயிர் போராடி கொண்டிருக்கிற நிலையில் த
தன்னுடைய உயிருக்கு தேவையான கடைசி சொட்டு தண்ணீரை கூட தனக்கு வேண்டாம் என்று பிறருக்கு விட்டு கொடுத்த சமுதாயம் இது இல்லையா? இந்த சமுதாயத்தில் தண்ணீர் தரம் இருக்கிறது. முஆவியா அல்லாஹு தஆலாவுக்கு கூட அவருக்கு பக்க பலமாக இருந்தவர் அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு, இவங்க பெயரையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொர்க்கவாதி என்று நிச்சயிக்கப்பட்ட சஹாபிகளில் ஒருவர். எனவே இவரை பற்றிய வரலாறு நாம் இனி தொடர்ந்து பேசுகிற போது இதை கவனத்தில் வைத்துக் கொண்டே நாம் வாசிக்க வேண்டும். அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு வந்து சொல்றாங்க, அவர் சிறந்த ராஜதந்திரி, அரபுலகம் கண்ட சிறந்த ராஜதந்திரி. அவர் ஓடி வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்றாங்க, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லாதீங்க, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லாதீங்க, அப்படி சொன்னால் உங்கள் மீது யுத்தம் தொடுக்க அதுவே அழிக்கு போதிய காரணத்தை தந்துவிடும். தண்ணி பொது சொத்து, தண்ணி தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க மேல சண்டை போடுறது சரி அப்படின்ற நியாயத்துக்கு அதுவே காரணமாயிடும், தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அதை பொருட்படுத்தல, தண்ணி கொடுக்காதீர்கள் என்றார்கள். அதன் காரணத்தினாலே சண்டை மூண்டது, சின்ன சின்னதாக இருந்தது, சண்டை மூண்டது. முதல் நாள் சண்டை நடந்தது, ரெண்டாம் நாள் சண்டை நடந்தது, மூன்றாம் நாள் சண்டை நடந்தது, ஏழு நாட்கள் தொடர்ந்து சண்டை நடந்தது. அந்த சண்டையில் சுமார் 70,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார். சிஃபீன் யுத்தத்தில் 70,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட நிலையில் முஸ்லிம்களுடைய பக்கம் அந்த தண்ணீர் அலிரலி அல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் தண்ணீர் வந்தது. இப்ப அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவு சொன்னாங்க, அவங்க தண்ணி கேட்டபோது நீங்க கொடுக்கல, ஆனா நீங்க தண்ணி கேட்டால் அலி தருவார் என்று சொன்னார். அந்த பக்கம் தான் இருந்தாங்க, ஆனால் அவர் அலிரலி அல்லாஹு தஆலாவுடைய இயல்பை புரிந்து வைத்திருந்தார். அலிரலி அல்லாஹு தஆலாவு அவர்கள் அரசியல் செய்பவர் அல்ல, அலிரலி அல்லாஹு தஆலாவு ஆன்மீகவாதி. எனவே அவருக்கு அரசியலை விட மனிதாபிமானம் முக்கியமானது. அதனாலே நீங்கள் கேட்டால் தண்ணீர் தந்து விடுவார் என்றார்கள். அதே போல முஆவியா அலி அல்லாஹு தன்னுடைய ஆட்கள் தண்ணீர் கேட்ட போது அலிரலி அல்லாஹு தஆலாவு தண்ணீர் தர அனுமதித்தார்கள் என்பது மட்டுமல்ல, தண்ணீர் எடுக்க வரக்கூடிய எவருக்கும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார்கள். சண்டை நடந்துச்சு, திரும்பவும் சண்டை நடந்துச்சு. சண்டையினுடைய இறுதி நாளில் முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய படையில் இருந்த பெரும்பாலோர் கொல்லப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு தன்னுடைய அணியிலே நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். வீரதீரமாக போரிட்டதனாலே முஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய அணியில் இருந்த பெரும்பாலோர் கொல்லப்பட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய படை வீரர்கள் ஒரு வெறியை அவர்களுடைய மக்களுக்கிடையே ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சாங்க. அரசியல் எப்போதும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அரசியலில் இது நடக்கிறது. இது அரசியலை பொறுத்து இழிவானது கேவலமானது என்றெல்லாம் இல்லை. நாம் இன்றைக்கும் பார்க்குறோமா இல்லையா, அரசியலில் எப்படியெல்லாம் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வெறியை பரப்புறதுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ரத்தம் தோய்ந்த சட்டையையும் அவர்களை வெட்டும்போது அவர்களுடைய மனைவி நாயிலா அம்மா கையை நீட்டி தடுத்தபோது அவர்களுடைய கையிலிருந்து வெட்டுப்பட்டு விழுந்த நாலு விரல்களையும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக? இந்த வெறியை ஊற்றுறதுக்காக, அலிரலி அல்லாஹு தஆலாவுக்கு எதிரான உணர்வை ஏற்படுத்துறதுக்காக. என்ன, அவங்க தப்பாக நினைத்து கொண்டார்கள் அலிரலி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்த கிளர்ச்சியாளர்களை அலிரலி அல்லாஹு தஆலாவு ஆதரிப்பதாக தவறாக நினைத்து கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்ன பல்லல் வன்னி இஸ்முன், சில எண்ணங்களே பாவகரமானவை, செய்யறது மட்டும்
செயல்கள் பாவம் அல்ல, சில தப்பான செயல்கள் இருக்கு அது செஞ்சா பாவம், சில விஷயங்களை சில மாதிரி மனசுல நினைக்கிறதே பாவம். அதுல அடுத்த மூமினை பற்றி இழிவாக கருதுவது, வட்டிக்கிட்டி வாங்குறானோ அப்படின்னு நினைக்கிறது, ஆள் வேற மாதிரியானவனோ தப்பாக நினைக்கிற அந்த நினைப்பே பாவமானது. அலிலலி அல்லாஹுத்தால் அன்ஹை பற்றி அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், அரசியல் அவர்களை அப்படி நினைக்க தூண்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து விடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழலில், ஈமானிய வலு குறைந்து போயிருந்த நிலையில் அப்படி நினைக்க நினைச்சாங்க. அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த ரத்தம் தோய்ந்த ஜுப்பாவும் வெட்டுப்பட்ட விரல்களும் வெறியேற்ற போதுமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் முஆவியார் ரலியல்லாஹு தன்னிட்ட வந்து சொல்லுவாங்களாம், ஏங்க நீங்கள் எப்போவுமே பப்ளிக்காக வச்சுருக்கீங்க, பப்ளிக்காக எப்போவுமே வச்சுருந்தீங்கன்னா மவுஸ் போயிடும், நீங்கள் அப்பப்போ திறந்து காட்டுங்க. சில பேர் வந்து சொன்னாங்களாம், அப்பப்போ திறந்து காட்டுங்க. அப்போ ஜனங்களுக்கிடையிலே அப்போ வந்து ஒரு கோபம் திரும்ப திரும்ப முளைக்கும், எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் மவுஸ் போயிடும், இப்படிலாம் வந்து ஆலோசனை சொல்வார்களாம். ஒரு வெறி அவர்களுக்கிடையே ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அரசியலில் அரசியலுக்கு அப்படி ஒரு குணம் இருக்கிறது, வெறி ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அலிலலி அல்லாஹுத்தலான் அவர்கள் மிக நிதானமாக இருந்தார்கள். போர்க்களங்களில் உள்ளே நுழைந்து நுழைந்து தைரியமாக மாவியார் அலி அல்லாஹுத்தலானுடைய ஆட்கள் இருக்கிற கூடாரம் வரைக்கும் செல்வார்கள், சண்டை வேண்டாம் நிறுத்திக்குவோம் என்று சொல்வார்கள். அவர்களை கண்டு உட்கார்ந்திருப்பவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். என்ன சூழல் வந்தது பாருங்க, அவரை கண்டு யார் அலிலில்லாஹுத்தன்ஹு யார் யோசிக்கணுமா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன், இந்த தீனை ஏற்றுக்கொண்ட ரெண்டாம் சிறுவர், இந்த தீனுக்காக அவ்வளவு பேர் அற்புதங்களை செய்த மனிதர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் வார்த்தைகள் ஏராளமான புகழ் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர், அவரை கண்டு எழுந்திருக்காம பேசாமல் இருப்பாங்க. அலிலலி அல்லாஹு தன்ஹு அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். இந்த நேரத்தில் திரும்ப சண்டை நடக்கு. சண்டையினுடைய முடிவில் முஆவியார் அலி அல்லாஹு தன்ஹுடைய படைகள் தோத்து போற நிலைக்கு வந்துடுறாங்க. சூரியன் மறைஞ்ச உடனே சண்டை நிறுத்தப்படுது. நாளை காலை சண்டை நடந்தால் முஆவியார் அலி அல்லாஹு தன்ஹு அவர்களும் அவரோடு இருப்பவர்கள் எல்லோரும் கொல்லப்படுவார்கள் அல்லது சிறைபிடிக்கப்படுவார்கள். இந்த நிலைமை என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியல. யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ராத்திரியில யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு சண்டை நடந்தா நாம தோத்து போயிருமே என்ன செய்யறது. அந்த நேரத்தில் சர்மியானவர்களை நாம் எண்ணி பார்க்கணும், வரலாறு எப்படி மாற்றங்களை சந்திக்கிறது என்று பாருங்க. அந்த நேரத்தில் அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஅலன்ஹு இந்த படைகளுடைய பரிதாபத்தை பார்க்கிறாங்க, இவங்களை தப்பிக்க வைக்கிறது எப்படி. அப்ப அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஅலன்ஹு முஆவியா ரலியல்லாஹு தஅலன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்க, நாளைக்கு நம்ம ஆளுங்க யுத்தத்துக்கு போகும்போது வாள் கொண்டு போக வேணாம், அதுக்கு பதில குரானை எடுத்துட்டு போவோம், வாள் வேணாம் கையில குரானை தூக்கிட்டு போவோம், அவங்க நம்மளை நோக்கி வாளை வீச வரும்போது நாம குரானை காட்டுவோம் என்று ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தார். அடுத்த நாள் யுத்தம் தொடங்கியது. அலிலலி அல்லாஹு தஅலா அவர்களுடைய வீரர்கள் இன்று யுத்தத்தை முடித்து விடலாம் என்கிற வேகத்தோடு வந்து பார்க்கிறார்கள். எதிரிகள் வாள் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக குர்ஆனை காட்டுகிறார்கள். அப்படியே சண்டை நிக்குது, வாள் வச்சிருக்கிறவங்க கூட தானே சண்டை போடணும், சண்டை நிக்குது. ஆனால் இதை அந்த கணத்தில் புரிந்து கொண்ட அலிலலி அல்லாஹு தஅலா அவர்கள் சொன்னார்கள், இது தப்பு, இந்த குர்ஆனை கையில் இருந்திருக்கவங்க ஒரு கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம்னா, லா ஹுக்ம இல்லா லில்லா, அதிகாரம் அல்லாஹுக்கே, அதிகாரம் அல்லாஹுக்கே, இப்படி ஒரு கோஷம் போட்டாங்க. இது நல்ல கோஷமா இல்லையா? கோஷம் எப்படி, சரியான கோஷமா இல்லையா? ஆனால் இதில் இருக்கிற பின்னணியை புரிந்து கொண்டு உடனடியாக அலிலலி அல்லாஹு தஅலா அவர்கள் சொன்னார்கள்,
கலிமத்து ஹக்கின் சத்தியமான வார்த்தை தான் உரீத பிஹல் பாத்தில் தப்பான காரணத்திற்காக சொல்லப்படுகிறது. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை தான், அழிதல் இல்லாத தீட்சணியத்தை பாருங்க, நல்ல வார்த்தை தான் ஆனால் தப்பான காரணத்திற்காக சொல்லப்படுகிறது. எனவே எப்போதும் வார்த்தைகளையும் கோஷங்களையும் மட்டும் பார்க்க கூடாது, அதை சொல்றவங்க அதுக்கு பின்னால என்ன நினைப்புல சொல்றாங்கன்னு பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, அப்படி சொன்ன போது அந்த வாசகத்தை மட்டும் பார்த்தோம் நம்ம, அதுக்கு பின்னால என்ன இருந்துச்சுன்னு பார்க்க தவறிட்டோம். ஏற்பட்டது இவ்வளவு பெரிய தீய விளைவுகள். அலிகலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அன்று அவர்கள் குர்ஆனை உயர்த்தி கொண்டு என்ன வார்த்தை சொன்னாங்க, லா ஹுக்ம இல்லா லில்லா, அதிகாரம் அல்லாஹுக்கே என்று சொன்னார்கள். அப்படி சொன்னபோது அதை அலிகலி அல்லாஹு தஆலா மறுத்து சொன்னாங்க. ஆனால் அலிகலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய படை வீரர்களிலே குறிப்பிட்ட சில பேர் அலிகலி அல்லாஹு தஆலாவுக்கு எதிராக திரும்பினார்கள். ஒரு சின்ன மாற்றம் அங்கே நடக்கிறது. அலிகலி அல்லாஹு தஆலா அவங்க இதை நம்பாதீங்க என்று சொல்றாங்க, ஆனால் அங்க என்ன ஒரு மாற்றம் நடக்குதுன்னா, அலிகலி அல்லாஹு தஆலாவுடைய படையில் இருந்த சுமார் 12,000 பேர் அலிகலி அல்லாஹு தன்னுடைய படை பிரிவை விட்டு விலகுகிறார்கள். இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் கொள்கை பிளவு ஹாரிஜியாக்கள். ஹாரிஜியானா யாரு, வெளியேறியவர்கள் என்று அர்த்தம். எங்கிருந்து வெளியேறினாங்க, அலிகலி அல்லாஹு தன்னுடைய படையிலிருந்து வெளியேறினாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்க, நாங்க சரியான முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டார்கள். அவர் குர்ஆனை காட்டுறாங்க, அலிகலி அல்லாஹு தன்னு சொல்றாங்க இது தப்பு, தோற்று போற கடைசி நிலையில இருக்கிறாங்க, சண்டை போட்டு முடிஞ்சதுன்னா இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிஞ்சிடும், அவ்வளவுதானே, முடிந்து விட்டது, அதற்கப்புறம் இஸ்லாமிய அரசு பழையபடி தெளிவாக உறுதியாக இருக்கும், அப்படித்தானே. அந்த அலிகலி அல்லாஹு தன்னுடைய திட்டத்தை மீறி, அவருடைய கட்டுப்பாட்டை மீறி, அவருடைய படையிலிருந்து 12,000 பேர் வெளியேறினார்கள். அவர்கள் தான் ஹாரிஜியாக்கள். இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் கொள்கை பிளவு. அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள் என்றால், நாங்கள் தான் சரியான முஸ்லீம் என்று சொன்னார்கள். அலிகலி அல்லாஹு தஆலாவை பார்த்து குர்ஆனுக்கு எதிராக செல்பவர்கள் என்று சொன்னார்கள். சமுதாயம் யோசிக்க வேண்டும். எப்போதுமே வாதம் பண்றவனுக்கு ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். வாதம் பண்ணுறா பாருங்க, தர்க்கவாதம் பண்ணுறா பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான், காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு காரணம், இஸ்லாம் எப்படி இந்த சமுதாயத்தை பரப்பி இந்த சமுதாயத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது, தலைவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் இல்லையா, தலைமைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும். வலவுக்கான ஃபாசிடன் அவன் பாவியாக இருந்தாலும் சரி, பாவினா என்ன அர்த்தம், தலைவர் தண்ணி அடிக்கிறாரு, தலைவர் தண்ணி அடிக்கிறார், தண்ணி அடிக்கிறதுனா வீட்டு குழாய் தண்ணி இல்லை, வேற தண்ணி அடிக்கிறார். கட்டுப்படணும், மார்க்கம் சொல்லுது கட்டுப்படணும், ஃபாசிக்காக இருந்தாலும் தலைவனா கட்டுப்படணும். தலைவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து எப்ப மீறலாம்னா, அவர் நம்மை மார்க்கத்திற்கு முரணான காரியத்திற்கு அழைப்பார் என்றால் அப்ப மீறலாம். நம்மளை கூப்பிடுறாரு வான்னு, அவர் அடிக்கிறாரு, அவர் நம்மளை கூப்பிடுறாரு வா, அப்போ போகக்கூடாது. அல்லது நாம நல்லது செய்யறது தடுக்கிறாரு, அப்போ போகக்கூடாது, தொழுகாதே. அப்ப தலைமைக்கு கட்டுப்படக்கூடாது, அதுவரைக்கும் நாம் தலைமைக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று கற்பித்த மார்க்கம் இது. நீங்க பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், பள்ளிவாசல் கட்டி கொடுத்துருக்கலாம், ஆனா இமாம் தக்பீர் சொன்னதுக்கு அப்புறம் தான், இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ருக்குலும் எந்திரிக்க முடியும். ஏய் அதெல்லாம் இல்லை, என்னால் அவ்வளோ குனிஞ்செல்லாம் இருக்க முடியாது, நான் குனியவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தொழுகை ஆகாது, அப்படித்தானே. அல்லது நான் சீக்கிரமே எந்திரிச்சிருவேன்னு சொன்னார்னா தொழுகை ஆகுமா, இமாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான். கட்டுப்பாட்டை கற்பித்த மார்க்கம் எல்லா நிலையிலும். அதிகாரிகளுக்கு கீழே இருப்பவர்கள், கணவனுக்கு மனைவி, குடும்பத்தில் இருக்கிற மனைவிமார்களுக்கு மார்க்கம் சொன்ன ஒரே கடமை கட்டுப்பாடு. கட்டுப்பட்டுருங்க, உங்களுடைய கணவரின் வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்கட்டும். மார்க்கம் அந்த வழி நடந்தால் சமுதாயம் நிச்சயம் நன்மையடையும்.
அழிதலில் அல்லாஹ் தன்னுடைய அந்த படைவிலே இருந்த அந்த பன்னெண்டாயிரம் பேர் அதிக பிரசங்கித்தனம் செய்தார்கள். இந்த தீனில் இருந்து வெளியேறி போனாங்க. இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் கொள்கை பிளவு ஹார்ஜியா என்கிற பிளவு. எப்ப தான் பரிசுத்தமானவன் பேச ஆரம்பிக்கிறானோ அப்ப அடுத்தவர்களை நிர்பந்திப்பாங்க. பிரச்சாரத்தால இந்த பக்கம் ஒத்துக்க, இதை ஒத்துக்க, இதை ஒத்துக்கன்னு நிர்பந்திப்பாங்க. அன்னைக்கும் நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? போறவனை எல்லாம் இழுத்து இழுத்து போடுறது, ஒன்றும் தெரியாதவனையெல்லாம் எதையாவது சொல்லி இழுத்து இழுத்து போடுறது. அன்னைக்கும் நடந்துச்சு. இந்த ஹாரிஜியாக்கள் அவர்களை சுற்றி இருந்தவங்களை எல்லாம் அவங்கள்ட்ட இருந்த என்ன ஒரு சரியான கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை இருக்கல. குழு குழுவாக சேர்ந்து கொண்டு தன்னிஷ்டத்திற்கு ஆட்டம் போட்டாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்குங்க, இந்த குழு குழுவாக சேர்ந்துக்கும் போது அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்களாம், வரலாறு ஒரு துரதிர்ஷ்டவசமான காட்சியை காட்டுது. அப்துல்லாஹ் இப்னு ஹிப்பான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபி, நபித்தோழர், அவர் மனைவியோட வந்துகிட்டு இருக்கார். அந்த அம்மா கர்ப்பிணி, மனைவியோட வர்றவரை அவரை நிறுத்தி கேட்குறாங்க, உஸ்மான் அவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போ இவங்க யாரை விட்டு வெளியே வந்துட்டாங்க? அழிதலி அல்லாஹுத்தான் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் சரியில்லைங்கிறாங்க. நாங்கள் தான் சரி, அழிதலி இல்லாதனும் சரியில்லை, உஸ்மான் அலி இல்லாதனும் சரியில்லை, நாங்கள் தான் தூய முஸ்லீம்கள். அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, உஸ்மானை பற்றி உன் கருத்து என்ன? அப்துல்லாஹ் இப்னு ஹப்பான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர் நல்லவர், சிறந்தவர், இறையச்சம் உள்ளவர் அப்படின்னு ஒன்று. அதுக்கடுத்து திருப்பி கேட்குறாங்க, அப்படின்னா அலியை பற்றி உன் கருத்து என்ன? ரெண்டாவது சொல், அவர் நல்லவர், சிறந்தவர், முத்தகி, இறையச்சம் உள்ளவர், நீ குழப்பவாதியாக இருக்கியே. யாரு சரியா இருக்கிறாரோ அவரை பார்த்து என்ன கேட்குறாங்க, நீ என்ன குழப்பவாதியா இருக்கே, ரெண்டு பேர்த்த ஒருத்தர் நல்லவர்னு சொல்லு, இன்னொருத்தர் கெட்டவர்னு சொல்லு, அது என்ன நீ ரெண்டு பேர்த்தையும் நல்லவர்னு சொல்றது, நீ குழப்பவாதியா இருக்கிய. யார் குழப்பவாதிகளோ அவர்கள் அந்த புனித சஹாபியை குழப்பவாதி என்றார்கள். வரலாறு எப்படி காட்சிகளை பார்த்திருக்கிறது. அவரை ஃபுராத் டைகிரிஸ் நதிக்கரைக்கு அழைத்து சென்று நதியின் கரையிலே வெட்டி கொலை செய்தார்கள். அவருடைய மனைவி, கர்ப்பிணி மனைவியையும் கொலை செய்தார்கள். எதனால்? தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் கொலை செய்தார்கள். யார் தங்களை தூய முஸ்லிம் என்று பேசிக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வரலாற்றில் காலம் காலமாக செய்து வந்த நடைமுறை இது. அடிதடி அடாவடி இந்த சூழலில் அழிலலி அல்லாஹுத்தானு அவங்க இந்த செய்தியை கேட்டு ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க. அதனால ஒரு முடிவு செஞ்சாங்க, இப்போ மாவியார் அலி அல்லாஹு தலானு விட மோசமான ஆளுங்க யார் தான், இந்த ஹாரிஜியாக்கள் தான். அதனால இவனுங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தேடினாங்க. இவர்கள் எல்லாம் நஹரவான் என்கிற ஊரில் அவர்கள் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க, நஹரவான். எனவே அலிலலி அல்லாஹு தன்ஹு தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு நஹரவானுக்கு வந்தார்கள். மிக கடுமையான ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பெரும்பாலான ஹாரிஜியாக்களை கொன்று குவித்தார்கள். யாரெல்லாம் ஹாரிஜியா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொன்று குவிச்சாங்க. பெரிய முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டான், அவன் தூய முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டான். ஒரு ஆளு பாவம் செஞ்சா காஃபிர் ஆயிட்டான்னா, ஒரு ஆள் பாவம் செஞ்சால் காஃபிர் ஆயிட்டான். பாவம்னா என்ன, ஒரு ஆள் தண்ணி அடித்தார்னா காஃபிர் ஆயிட்டார். தன்னை அவ்வளவு தூய முஸ்லீம்னு பேசிக்கிட்டான், ஆனால் அது இஸ்லாம் அல்ல. அது அவர்கள் அவர்களுக்குள்ளாக உருவாக்கி கொண்ட இஸ்லாம், தான் தோன்றித்தனமான இஸ்லாம். வரலாறு எவ்வளவு தெளிவாக நமக்கு வாழ்க்கையை காட்டுது பாருங்க. இஸ்லாம்னா என்னதுங்க? இஸ்லாம், இஸ்லாம் என்ன சொல்லிச்சோ அதுதான் இஸ்லாம் இல்லையா? மார்க்கை என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாமே தவிர, நாம நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. அப்துல்லாஹிப் ஒரு சின்ன விளக்கம் இடையில கேட்டுக்குங்க, இது இந்த கருத்தை மனசுல பதிஞ்சிருந்தீங்க. நாம எதை நினைக்கிறோமோ அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. எது இஸ்லாமோ அதை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம். ஒரு உதாரணம், அப்துல்லாஹிப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சொல்றாங்க, ஒரு யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க, மூத்தா யுத்தத்துக்கு அனுப்பி வைக்கும் போது சொல்றாங்க, ஜைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைவராக இருப்பார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கொல்லப்பட்டால் ஜஃபர் இப்னு அபி தாலிப் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பெருமானாருடைய பழக்கம் இல்லை இப்படி சொல்றது. யாரையாவது ஒருத்தர் தலைவராக அனுப்பி போயிட்டுவாங்கன்னு அனுப்பி விடுறது தான் பழக்கம். ஆனால் இந்த தடவை இப்படி சொன்னாங்க, கொல்லப்பட்டால் என்று ரசூலுல்லா சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இது யாருக்கு தெரியுது? அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஹாலாவுக்கு தெரியுது. இனி நாம் போனால் திரும்பி வர போறதில்லைன்னு தெரியுது. எனவே அதுக்கு தயாராக கிளம்புறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பழக்கம் எப்போதுமே படைகளை அனுப்புகிற போது வியாழக்கிழமை அனுப்பி வைப்பார்கள். அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அந்த படைகளையும் மூத்தா யுத்தத்திற்கு வியாழக்கிழமை அனுப்பி வச்சாங்க. அப்துல்லாஹி இப்னு ரவாஹா நினைக்கிறாரு, நான் மௌத்தாக போறேன், கடைசியா ஒரு ஜும்மாவை ரசூலுல்லா பின்னாடி நின்று தொழுதிடலாம். நாளைக்கு காலை எங்கிட்ட வேகமா போற குதிரை இருக்கு, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால நின்று தொழுதுட்டு நான் போறேன். ஏன்னா இந்த மூணு பேருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த மூணு பேருக்குமே மௌத்தா போகணும்னு தெரிஞ்சு போச்சு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இந்த யுத்தத்தில் மூணாவதா சொன்னாங்களே, அவர் யுத்தத்துக்கு வரும்போது நோன்பு வச்சுட்டு வந்தார். ஏன்னா நான் மௌத்தாகும் போது நோன்பா இருக்கணுங்கிறதுனால, அதனால இது உறுதியாக தெரிஞ்சதுனால ஜாஃபர் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாரு, கொஞ்சம் நேரம் தாமதிச்சு காலையில் ஜும்மாவை தொழுதுட்டு போயிடலாம். நபிக்கு பின்னால் ஜும்மா தொழுகிறது எவ்வளோ பாக்கியம், தொழுதுட்டு போயிடலான்னு நினைக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணில் பட்டுறார். தொழுது முடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்க, அவங்க கண்ணில் பட்டுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு, உங்களை நான் நேத்தே போக சொன்னேன்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஹாலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கிட்ட வேகமாக போகிற குதிரை இருக்கு, உங்கள் பின்னால் நின்று ஜும்மா தொழுதுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நின்னேன்னு சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா, மற்றவர்களெல்லாம் காலையில் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்றால் நீ மதியம்தான் சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று சொன்னார். அவர் என்னங்க தப்பு செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று ஜும்மா தொழுகணும்னு நினைச்சாரு, மௌத்தாயிருவோன்னு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் கூட நின்று ஜும்மா தொழுவோம்னு நினைச்சாரு. ஆனால் அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, தீன் என்பது உங்கள் விருப்பத்திற்கேற்ப நடப்பதல்ல, அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கேற்ப நடப்பது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுது. எனவே அலி ரலியல்லாஹு தன்னுடைய படையில இருந்த அவர்கள் அவங்களாக அவங்களுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கு கட்டுப்படல, தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படாம தலைவருக்கு எதிராக தான் தோன்றித்தனமான ஒரு சிந்தனையை உருவாக்கி நாங்கள் தூய முஸ்லிம்கள்னு சொல்லி ஒரு கொள்கையை நிறுவினார்கள். அதனாலே பலத்த சேதம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. முடிவு காண இருந்த இடத்தில், சிஃபின் யுத்தத்தில் முடிவு காண இருந்த இடத்தில் குழப்பம் ஏற்பட்டது. அலி ரலியல்லாஹு தஹாலா யுத்தத்தை அந்த இடத்துல நிறுத்திட்டு இவனுக்கு தான் மோசமான ஆளுகன்ற நினைச்சு இவர்களை நோக்கி திரும்பி வந்தார்கள். ஹாரிஜியாக்களை கொன்றொழித்தார்கள். ஆனாலும் அங்கே சில பேர் தப்பித்து கொண்டார்கள். எதிரிகளை அழிக்கிற போது துடைத்தெறிந்து விட வேண்டும், விட்டு வைக்கக்கூடாது. வரலாற்றில் நிறைய பாடம் இருக்குது. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஹாலா கொலை செய்கிற ஆள் கிடையாது, சமூகத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய குழப்பத்தை நிறுத்துறதுக்காக யுத்தம் நடத்தி அழிச்சாங்களே தவிர சில பேர் தப்பிச்சுட்டு போனதை அவங்க பெருசாக நினைக்கல. அதற்கு பிறகு இந்த ரெண்டு படைகளும், மொஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய படை, அலி ரலியல்லாஹு தன்னுடைய படை, இந்த ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று வந்தாங்க. என்ன முடிவுனா, அலி ரலியல்லாஹு தன்னுடைய படையிலிருந்து ஒருத்தர், மொஆவியா ரலியல்லாஹு தன்னுடைய படையிலிருந்து ஒருத்தர், ரெண்டு மத்தியஸ்தர்கள், ரெண்டு மத்தியஸ்தர்களை நியமிச்சு அந்த நடுவர்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது.
எனவே ஒரு நடுவர் நீதிமன்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுக்கு முஆவியா ரலியல்லாஹு தன்ஹு தன்னுடைய தரப்பில் இருந்து அவருக்கு நம்பிக்கையான அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தன்ஹு கொடுத்துறாங்க. அது டிசைட் ஆயிடுது. அலி ரலியல்லாஹு தன்ஹு தன்னுடைய தரப்பிலிருந்து யாரை கொடுக்கலாம் என்று பேச்சு வருகிற போது தன்னுடைய படை வீரர்களிடத்தில் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்ஹு தரலாம் என்கிறார்கள். சகோதரர்களே, அங்கே என்ன விபரீதம் நடக்குதுன்னா, அவருடைய படையில் இருப்பவர்களே அதை எதிர்க்கிறார்கள். இப்னு அப்பாஸ் வேண்டாம், அவர் உங்க சொந்தக்காரர். மக்களிடத்திலே நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் பலகீனம். மக்களிடத்திலே நம்பிக்கை, யார் மீது எந்த அளவு நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த நம்பிக்கை, புனிதங்களின் மீதான நம்பிக்கை எடுபடுகிற போது சமுதாயத்தில் இத்தகைய பிரச்சனைகள் நிலவும். எது புனிதமோ அதன் மீதான நம்பிக்கை நிலைக்கணும். அழிவில் இல்லாகத்தான் ஒரு புனிதர் அல்லவா அவங்க சொல்றதுக்கு கேட்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி இல்லாஹுத்தானு வைக்கலாம், புத்திசாலி. உமர் அலி இல்லாஹுத்தானு தன்னுடைய சபையில எப்போதும் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி இல்லாஹுத்தானுக்கு முக்கியமான ஒரு இடம் கொடுப்பாங்க. அவருடைய அறிவு திறமையை மற்றவர்கள்ட்ட நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த சபையில் எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க, இவர் தான் சின்ன வயசுக்காரரா இருப்பார். அப்ப இவருடைய அறிவு திறமையை நிரூபிக்கிறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களெல்லாம் பதில் சொல்ல முடியாத போது இவர் பதில் சொல்லுவார். ஒரு தடவை கேட்டாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்னுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது, யதுஹுலூன நாஸ, இந்த தீனிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். அப்படி நுழைஞ்சாங்கன்னா, நபியே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உமர் அலி இல்லாஹுத்தானு சபையில் இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க. சபையில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இஸ்லாத்தினுடைய வெற்றி அது சொல்லுகிறதுன்னாங்க. இப்னு அப்பாஸ் அலி இல்லாஹுத்தானு கேட்டாங்க, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஆயுள் முடிய போகிறது என்பதை அது காட்டுகிறது. தீன் வெற்றி அடைந்து விட்டால் கடைசியில் என்ன நடக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு காட்டுதுன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான் என்று உமர் அலி இல்லாஹுத்தானு பாராட்டினார். பல சந்தர்ப்பத்திலும் பாராட்டப்பட்ட இப்னு அப்பாஸ் அலி இல்லாஹுத்தானுவை அலிகள் இல்லாஹுத்தானு சொல்றாங்க. இந்த ஆளுங்க என்ன சொல்றாங்க, அவர் வேண்டாங்க, அவர் உங்க சொந்தக்காரர், வேற ஒருத்தரை போடுவோம். இதை யாரு சொல்லலைன்னா, ஒரு துரதிர்ஷ்டம், எதிர்கட்சியில் இருந்தவங்க சொல்லலை, மாவியார் அலி அல்லாஹு தன்னுடைய அணியில் இருந்தவங்க சொல்லல, அலி அலி அல்லாஹு தன்னுடைய அணியில் இருந்தவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் வேண்டாம், அவர் உங்க சொந்தக்காரர், வேற யார போடலாம், அபு மூசல் அஷ்ஆரி அலி அல்லாஹு தன்னு போடலாம். அப்ப அலி அலி அல்லாஹு சொல்றாங்க, அபு அலி அலி அல்லாஹு தீர்க்க சிந்தனை உள்ளவர், தீட்சண்யமான சிந்தனை படைச்சவர், ரொம்ப பேச மாட்டாங்க, ஆழ்ந்த அறிவாளி. அலி அலி அல்லாஹு சொல்றாங்க, அவர் வேண்டாம், அவர் பெருந்தன்மையானவர், அரசியலில் பேச்சுவார்த்தைகளில் பெருந்தன்மையானவர்கள் தோற்று போய் விடுவார்கள். சரிதானே, அரசியல் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. அரசியல் யாருக்கு சரிப்படாது, கராரா இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல் சரி வரும், பெருந்தன்மைக்காரர்களுக்கு அரசியல் சரி வராது. அதனாலே அவர் வேண்டாம் என்று பேசுகிறார்கள். அதை மீறி அந்த தோழர்கள் நிர்பந்தப்படுத்தின காரணத்தினாலே அபு முசல் அஷ்ஆரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையே தன்னுடைய தரப்பினுடைய நடுவராக நியமிக்கிறார்கள். ரெண்டு நடுவர்களும் சேர்ந்து பேசுறாங்க, என்ன செய்யலாம், இப்ப முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம். ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு கண்றாங்க. அபு முசல் அஷாரி அலி அல்லாஹு தன்ஹு சொல்றாரு, நான் அலி அலி அல்லாஹு தன்ஹு நீக்கிடுறேன், அவங்களுடைய பதவியிலிருந்து நான் நீக்கிடுறேன், நீங்க மாவியார் அலி அல்லாஹு தன்ஹு நீக்கிருங்க, ரெண்டு பேர்த்தையும் நீக்கிடுவோம், வேற ஒரு புது ஆளை நாம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்போம். சரி, இது நல்ல யோசனை தான், இந்த யோசனையை தெரிவிக்கலாம் என்று முடிவு செய்து யோசனை கூட்டப்படுகிறது, ஆலோசனை சபை கூட்டப்படுகிறது. அந்த சபை கூட்டப்பட்ட உடனே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஅலாஹு அபு முசல் அஷ்ஆரி ரலியல்லாஹு தஅலாஹு பார்த்து சொன்னாங்க, எங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அபு முசல் அஷ்ஆரி எப்போதுமே சபைகளில் முதலாவதாக கருத்து பேசுறதை விட கடைசியா பேச, சரி இல்லையா,
நீ பேசுப்பான்னு அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுறதா நல்லா இருக்கும். நம்ம முதல்ல பேசிட்டா சரி வராது. ஆனால் இந்த அரசியல் தந்திரம் தெரியாத அப்பாவியான அபு முஸல் அஷ்அரி இல்லா தன்ஹு சட்டுன்னு எழுந்து நான் அலியை நீக்கிவிட்டேன்னு சொன்னார். அம்ருபுல் ஆஸ் அலி அல்லாஹு தன்ஹு இவர் அவருடைய ஆளை நீக்கிவிட்டார், அப்படியானால் முஆவியா மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அது ஒரு தீர்வு காணப்படாமல் அந்த கூட்டம் குழப்பத்தில் முடிவடைந்தது. குழப்பத்தில் முடிவடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த குழப்பம் அப்புறம் ஒரு முடிவு, அது அப்படி அப்படியே அவங்கவுங்க அப்படி அப்படியே இருந்துக்கலாம் என்ற சூழ்நிலை நிலவுகிற கட்டத்தில் ஹாரிஜியாக்களில் மூன்று பேர் ரகசியமாக ஒரு இடத்தில் சந்திக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், அம்ர் இப்னு பிக்ர், பர்கத் இப்னு அப்து, மூணு பேர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசுறாங்க, இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் குழப்பத்துக்கு யார் காரணம்? நிறைய கூட்டங்கள் நடக்குங்க, எல்லாரும் நல்ல ஆளுங்களா இருக்க மாட்டாங்க. நல்ல ஆளுங்க கூடி உட்கார்ந்து முடிவு செய்தால் நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் பல சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி ஆலோசனை பண்ணுறவன், சமுதாய பிரச்சனைன்னு ஆலோசனை பண்ணுறவன் நல்லவனாக இருக்க மாட்டான், குறுக்கு சிந்தனைக்காரனாக இருப்பான், தீய புத்தி உள்ளவனாக இருப்பான். சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எடுத்து வைக்கிற கருத்து, அவர்கள் முன்வைக்கிற வாதம் நல்லது போல தெரியும். எதுக்காக யோசிக்கிறாங்க? இந்த மூணு பேர் சேர்ந்து எதுக்காக யோசிக்கிறாங்க? சமுதாயத்துக்கு பாதுகாப்பு, சமுதாயத்தில் நன்மை செய்யறது எப்படி? இப்போ அவங்க மூணு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. இந்த மூணு பேர் இருக்கக்கூடாது, மூணு பேர் இருந்தால் சரியாகாது. யாரெல்லாம்? அலி அலி அல்லாஹு தலன்ஹு, முஆவியா அலி அல்லாஹு தலன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு தலன்ஹு. இந்த மூணு பேர் இருந்தால் சீர்திருத்தமே செய்ய முடியாது. எனவே இந்த மூணு பேரை கொல்லணும், இந்த மூணு பேரையும் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதற்கு நாள் குறிக்கிற மூணு பேர் எங்க இருக்கிறாங்க? மூணு இடத்துல இருக்கிறாங்க. அலி அலி அல்லாஹு தலன்ஹு கூஃபாவில் இருக்கிறார்கள், முஆவியா அலி அல்லாஹு தலன்ஹு அம்ர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு தலன்ஹு சிரியாவில் இருக்கிறார்கள். எனவே நாள் குறிக்கிறாங்க. ரமலான் மாசம் 17ஆம் நாள், ஹிஜ்ரி 39, ரமலான் மாசம் 17ஆம் நாள். என்ன நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க, ரமலான் 17, பத்ரி யுத்தம் நடந்த நாள், 17ஆம் நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க. 17ஆம் நாள் காலையில் சுபுகு தொழுகைக்கு இந்த மூன்று பேரும் வெளியே வருகிற போது இந்த மூவரையும் கொலை செய்து விட வேண்டும். யார் தீர்மானிக்கிறா பாருங்க, யார் யாருடைய ஈமானை தீர்மானிக்கிறார்கள் பாருங்க. ஆனால் இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கிடையே அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதிப்பதில், அவர்களுடைய அந்தஸ்தை மதிப்பதில் கொஞ்சமும் விட்டுக் கொடுக்காதவர்கள். ஆனால் இந்த இடையில வர்ற இந்த தப்பான தீய சக்திகள் என்ன யோசிக்கிறான் பாருங்க, சமுதாயத்துக்கு நன்மை செய்யறதா நினைச்சு என்ன யோசிக்கிறான்? அழிகள் இல்லாத தன்னு தீத்து கட்டிடுறது, மாவியாவை தீத்து கட்டிடுறது, அம்ருபுல் ஆசை தீத்து கட்டிடுறது. அழிகள் இல்லாஹு தானு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட சஹாபி, அம்ருபுல் ஆஸ் அலி அல்லாஹு தானு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட சஹாபி, அஷரத்துல் முபஷரா என்கிற சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் ரெண்டு பேரும் அவங்க. முஆவியா அலி அல்லாஹு தலன்ஹு உமர் அலி அல்லாஹு தலன்ஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபி. இவங்களை கொல்றதுக்கு இந்த ஆளுங்க தீர்மானிக்கிறாங்க. தீர்மானிச்சு ஒரு ஆள் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் அலி அலி அல்லாஹு தலன்ஹுடைய படையிலே சேர்ந்து கொள்வது போல வந்து கூஃபாவில் சேர்ந்து கொள்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சிரியாவுக்கு வருகிறார்கள். பர்கா பின் அப்துல்லாவும் அம்ர் இப்னு பிக்ரும் சிரியாவுக்கு வருகிறார்கள். பர்கா பின் அப்துல்லா முஆவியா அலி அல்லாஹு தஹாவை கொல்ல வேண்டும், அம்ர் இப்னு பிக்ர் அம்ர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு தஹாவை கொல்ல வேண்டும் தீர்மானிச்சுக்கிறாங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கிறார்கள். ரமலான் 17ஆம் நாள் வருகிறது. ஹசரத் அலி அலி அல்லாஹு தஹாவு அவர்கள் கூஃபாவில் தன்னுடைய பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்காக வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற போது அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு தூக்கம் வரல. எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவங்க, அன்னைக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னு மக ஹசன் அலி அல்லாஹு தஹாவு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து எங்கிட்ட வந்துருங்கன்னு சொல்றாங்க.
என்று சொல்கிறார்கள் அலிகலியல்லாஹுதான். அதற்கு முன்னாலிருந்தே அவர்கள் தத்துவார்த்தமாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அலிகலியல்லாஹுதானுடைய ரத்தத்தில் அரசியல் இல்லை, அவருடைய ரத்தத்தில் அரசியல் இல்லை. ஆன்மா ஆன்மா அல்லாவோடு தான் இணைந்திருந்தது, தீன் தான் அவருடைய இதயத்தில் இருந்தது. அதனாலே அவங்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் பெருசாக பிடிக்கலை. அதனால் ரசூல்லா என்னை கூப்பிட்டாங்க மாதிரி கனவு கண்டேன். நாங்கள் படுத்து தூங்கலை, காலையில் நேரத்தில் அசந்துட்டாங்க. பாங்கு சொல்கிற ஒரு பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிற ஒரு இப்னு நப்பா, அவர் பாங்கு சொல்ல சொல்ல அலிதலில்லாஹுத்தனுக்கு பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருவாங்க. ஆனால் அவர் பாங்கு சொல்லி முடிக்கிறார் ரமலான் 17, அலிலில்லா தனுகு இன்னும் வரல. வந்து பார்த்தா அலிலில்லா தனுகு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி ஹசன் அலிலாஹு தனுகும் சேர்ந்து அவங்கள எழுப்பி வாங்க பள்ளிவாசலுக்குன்னு சொல்கிறாங்க. இப்னு நப்பாஹ் முன்னால் போகிறாரு, அலிலில்லாஹு தனுகு நடுவில் போகிறாங்க, ஹசன் அலிலாஹு தனுகு தந்தைக்கு பின்னால் போகிறாங்க. நடந்து பள்ளிவாசலின் வாசலில் காலடி எடுத்து வைக்கிற போது அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் ரெண்டு வாள்களை தூக்கி வீசுகிறான். அதில் ஒன்று குறிதவறி போய் விடுகிறது, இன்னொரு வாள் அலிலில்லாஹு தன்னுடைய கழுத்திலே குத்தி வெளியே வந்து விடுகிறது. அங்கேயே ஹசரத் அலிலில்லாஹு தன்ஹு அவர்கள் கீழே விழுந்தார்கள். எல்லோரும் ஓடி போய் இப்னு முல்ஜிமை பிடித்து கொண்டார்கள். இப்னு முல்ஜிம் சொன்னான், நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னான். அலிலில்லாஹு தன்ஹுவை கொலை செய்துவிட்டு குத்திவிட்டு அவருக்கு முன்னால் வந்து நின்று கொண்டவன் சொன்னான், நான் உங்களை கொன்றதற்காக குத்தியதற்காக பெருமைப்படுகிறேன். எவ்வளவு தப்பான மனிதர்கள் வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறார். நல்லவர்கள் என்று தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டு நாம் பார்க்கணும் இன்னைக்கும் என்ன நடக்கு. நல்லவர்கள் என்று, பக்தியாளர்கள் என்று, உண்மையான முஸ்லிம்கள் என்று, தூய முஸ்லிம்கள் என்று தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டு அக்கிரமமான அக்கோரமான தீனுக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்றான், நான் பெருமை அடைக்கிறேன். தந்தைக்கு எதிராக செயல்படுற மகன் சொல்கிறான், நான் பொறுமைப்படுறேன். ஒரு பையன் அவங்க அத்தாட்ட போய் கேட்குறான், 20 ரூபா ஸ்டாம்பில் எனக்கு எழுதி கொடுங்க, நீங்கள் மௌத்தானா நான் தான் தொழுது வைக்கணும்னு எழுதி கொடுங்கன்னு கேட்குறானான். இது நடந்தது. தந்தை நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கிற பிள்ளைங்களை தானே பார்த்துருப்போம். இப்போ இன்றைக்குள்ள காலம் அப்படி, நான் பள்ளிவாசல்களில் தொழுகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லையல்லவா, அதனால் 20 ரூபா ஸ்டாம்பில் எழுதி கொடுங்கன்னு கேட்டானான். அப்போ அந்த தகப்பனார் சொன்னாராம், எப்போ நீ முந்தி நான் முந்தின்னு யாருக்குப்பா தெரியும், அல்லாவுக்கு இல்லவா தெரியும்னு சொன்னாராம். காலம் எப்படி இருக்குது, தப்பான கொள்கைகள் இதயத்தில் இடம் பிடிக்கிற போது அது எந்த அக்கிரமத்திற்கும் எடுத்து செல்லும். அதனால்தான் நான் இந்த உரையை தொடங்குகிற போது உங்களிடத்தில் சொன்னேன், அல்லாவிடத்தில் ஹிதாயத்தை நாம் கேட்க வேண்டும். எந்த சிக்கல் வரலாம், வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கலாம், ஆனால் ஹிதாயத்து தவறி போய்விடக்கூடாது. அலிலில்லாஹு தான்ஹோய் அவர்களுக்கு எதிராக அம்பு வீசியவன் வாள் வீசியவன் சொல்றான், அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், நான் பெருமைப்படுகிறேன். அலிலில்லாஹு தான்ஹோ அவர்கள் சொன்னார்கள், இவனை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கள், மிருதுவான படுக்கை அவனுக்கு கொடுங்கள், அவனை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் உயிர் பெற்று திரும்பி வந்தால் என்னை கொலை செய்தவனை பழி வாங்குவது என்னுடைய உரிமை, நான் என் உரிமையை பார்த்துக் கொள்வேன். அவர்களுடைய மகன்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தான் போய் அழைத்தார்கள், ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் எனக்கு பிறகு இவனை கவனித்துக் கொள்வது உங்களுடைய உரிமை, நீங்கள் இவனை பழிவாங்குவதாக இருந்தால் பழிவாங்கலாம், ஆனாலும் என் அன்பு குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தஃபு, நீங்கள் மன்னிப்பது சிறந்தது என்கிறான். உங்களுக்கு பழிவாங்கக்கூடிய உரிமை இருக்கிறது, வலக்கும் ஃபில் ஹயாத் கிசாஸ், உங்களுக்கு பழி வாங்குகிற உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை தொட்டு அல்லாஹ் சொல்கிறான், மன்னிப்பது சிறந்தது என்கிறான் என்று தன் பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். பிறகு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தாரை அழைத்தார்கள், அப்துல் முத்தலிபின் மக்களே, நான் இறந்து போன பிறகு என் பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் கலவரங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள், கொலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று தன்னுடைய சொந்த சமூகத்திற்கு சொல்லிவிட்டு ஹசரத் அலி ரலியல்லாஹு தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய 64வது வயதில் வஃபாத்தானார்கள்.
இதே அன்னைக்கு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னைக்கு அவர் வெளியே வரல, அவர் வயித்துல ஏதோ வயிற்றுக்கோளாறாக இருந்துச்சுன்றதுனால அவர் தொழுகை வைக்க வராம ஹாரிஜா என்ற ஒரு நபரை தொழுகை வைக்க அனுப்புனாங்க. அவர்தான் அம்ர் இப்னு அஸ்னு நினைச்சிட்டு அவரை குத்த வந்தவன் ஹாரிஜாவை குத்திட்டு போயிட்டான். அம்ர் இப்னு அஸ் தப்பிச்சுக்கிட்டார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தொழுகைக்காக வரும்போது அவரை நோக்கி ஒருத்தன் அம்பு வீசினான், ஒருத்தன் வாள் வீசினான். ஆனால் அது குறிதவரி கீழே விழுந்துருச்சு. பாதுகாப்பு வீரர்கள் இருந்ததுனாலே உடனே அவரை போய் பிடித்து கொண்டார்கள். பர்கா, அவரை கொல்ல வந்தவன் பர்கா பிடித்து கொண்டார்கள். பிடிச்சிட்டு வந்த உடனே நீ யார் என்று கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த இடத்துல என்னை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன். அவன் சொல்றான், பர்கா சொல்றான், உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்லுவேன், உங்க எதிரி அலி இப்போது கொல்லப்பட்டிருப்பார் என்று அவன் சொன்னான். உங்க எதிரி அலி இப்போது நான் கொல்லப்பட்டிருப்பார், நாங்கள் ரெண்டு பலர் சேர்ந்து திட்டம் போட்டோம், அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்று சொன்னபோது அருமை சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு தான்ஹு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயம் அப்படி நடக்காது. எப்படி அல்லாஹ் என்னை பாதுகாத்தானோ, உன்னுடைய சதித்திட்டத்திலிருந்து எப்படி அல்லாஹ் என்னை பாதுகாப்பானோ, அதே போல அலியை நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று முஆவியா ரலியல்லாஹு தான்ஹு சொன்னார்கள் என்பது வரலாறு. அப்படியானால் இந்த சஹாபாக்களின் உள்ளம் எப்படிப்பட்டது? கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அது சண்டை வரை வளர்ந்தது, யுத்தமாக தொடர்ந்தது. என்றாலும் அந்த சஹாபாக்களின் ஒருவருடைய ஒருவர் உள்ளத்திலே ஒருவரை பற்றிய மரியாதை எந்த அளவுக்கு இருந்தது? ஆனால் இந்த சமூகத்தில் பின்னால் வந்தவர்கள், தங்களை தூயவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் சஹாபாக்களை பற்றி என்ன நினைத்தார்கள்? அவர்களுடைய ஈமானை பற்றி என்ன நினைத்தார்கள்? அதனால்தான் நான் ஒரு வார்த்தை உங்களிடத்திலே சொன்னேன், தவறான மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சமுதாயம் தவறான மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள தவறியதன் காரணமாக, அவர்களுக்கு பின்னால் போனதன் காரணமாகத்தான் பிற்காலங்களில் பெரிய பெரிய தீய விளைவுகள் ஏற்பட்டது, தீய மோசமான பெருவிளைவுகள் ஏற்பட்டது. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஹசரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தப்பித்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவரை அந்த இடத்தில் ஹாரிஜியாக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருந்ததனாலே அவரை தொழு வைப்பதற்கு கூட சமுதாயத்தின் பிரமுகர்கள் பகிரங்கமாக தொழ வைப்பதற்கு பயந்தார்கள். எங்காவது ஒரு இடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருடைய உடலை எடுத்து எதிரிகள் சித்திரவதை செய்யக்கூடும் என்கிற காரணத்தினாலே முஸ்லிம் சமுதாயத்தின் பொறுப்பாளராக இருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கிற விவரத்தை மறைத்து விட்டார்கள். சிலர் மட்டும் சேர்ந்து தொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கம் செய்து விட்டார்கள். அந்த கலவர சூழலில் அதுதான் நன்மையாக இருந்தது. அதனாலே அலி ரலியல்லாஹு தஆலா எங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்கிற கபறு சமுதாயத்திற்கு தெரியாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஈராக்கிலே ஒரு பெரிய பள்ளிவாசலையும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற கபரையும் ஷியாக்கள் இது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் என்று கொண்டாடுகிறார்கள். அது பொய், உறுதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அங்கே அடங்கி இருப்பது முகீரத்து புன் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா எப்பவுமே தப்பான ஆசாமிகளுக்கு தப்பான ஆதாரங்கள் வேணும், பொய்யான ஆதாரங்கள் வச்சிருப்பாங்க. அதனால ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக முகீரா ரலியல்லாஹு தஆலாவுடைய கபரை அலியின் கபர் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த ஷியாக்கள்னா யாருங்க? ஏற்கனவே ஹாரிஜியாக்கள்னு ஒருத்தர் சொன்னீங்க, அவங்க அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய படையிலிருந்து வெளியேறி வந்தவங்க. ஷியாக்கள்னு புதுசாக ஒருத்தங்க யாருன்னா, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய படையிலிருந்து வெளியேறி வந்து அவருக்கு எதிராக ஒரு குழு செயல்பட்டுச்சா இல்லையா, இது பொது அரங்குக்கு தெரியுமில்ல. இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கிடையே சண்டை தொடர்ந்து நடக்கணும்னு ஏற்கனவே ஜமல் யுத்தத்தின் போது நான் சொன்னா இல்லையா, சண்டை முடிகிற கட்டத்தில் இது முடிஞ்சால் தங்களுக்கு ஆபத்து. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சவங்க,
இது முடிஞ்சா தங்களுக்கு ஆபத்து என்று நினைச்சுக்கிட்டு இருந்த இப்னு சபா, அப்துல்லா இப்னு சபா, முடிகிற கட்டத்தில் அலி ஆயிஷா அம்மாவுடைய கூடாரத்தின் மீது கல் வீசினாங்கன்னு நான் போன வர சொன்னா இல்லையா? அவன் என்ன செய்தான், அவனுடைய ஆட்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கட்டத்தில் அலியின் ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக் கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு தன்ஹு மோசமாக கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி அவருடைய குழுவினராக தங்களை காட்டிக்கொண்டார்கள். தங்களுக்கு ஷியத்து அலி, அலியின் குழு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஷியானா குழுன்னு அர்த்தம், கோஷ்டி. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தமிழ்ல அர்த்தம் பண்றதா இருந்தா கோஷ்டி, அலியின் கோஷ்டி என்று அர்த்தப்படுத்திக் கொண்டார்கள். அதை அலி ரலியல்லாஹு தன்ஹு ஆதரிக்கல. அலி ரலியல்லாஹு தன்ஹு பெரியவராக அவர்கள் சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க. அலி ரலியல்லாஹு தன்ஹு இருக்கும் போதே அலி கோஷ்டி என்று ஒரு கோஷ்டி அவர்கள் உருவாக்கி கொண்டாங்க. அலி ரலியல்லாஹு தன்ஹு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த அவங்கள சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு அலி ரலியல்லாஹு வந்து, ரசூல்லா தனக்கு அடுத்து உங்களை தான் ஆட்சிக்கு சொன்னாங்களாமே அப்படின்னாங்க. ரசூல்லா தனக்கு அடுத்து உங்களுக்கு தான் ஆட்சி, அலிலில்லாத்தன் சொன்னாங்க. பெரிய அறிவாளிங்க, அறிவாளி, பெருந்தன்மையானவர். அலிலில்லாத்தன் சொன்னாங்க, மோசம் செய்யாதே, தப்பா பேசாதே, அப்படி கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அப்படி சொல்லவில்லை. ஒருவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அப்படி சொல்லி இருப்பார்கள் என்றால் நான் அபூபக்கரை அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதை எதிர்த்திருப்பேன், உமரை அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதை எதிர்த்திருப்பேன், ஏன்னா அவங்க ரசூல்லாவுக்கு மாத்தமா செய்யறாங்கன்னு எதிர்த்திருப்பேன். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அப்போது இருந்தாங்க. அவங்க யாரும் இந்த கருத்தை சொல்லல, மோசடி பண்ணாதே, உன் வேலையை பார்த்துட்டு போ என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு தன்ஹு அவ்வளவு தீட்சண்யமாக இருந்தாலும் கூட அரசியல் கலோபரங்கள் காரணமாக அலியின் ஆதரவாளர்கள் என்ற ஒரு கோஷ்டி உருவாச்சு. எப்போதுமே அரசியல்ல ஒரு அம்சம் இருக்குது, கோஷ்டிகளுக்கு தனி மரியாதை. நீங்க ஒரு குழு உருவாக்குனீங்கன்னா உங்க பின்னாடி 10 பேர் வருவாங்க. அரசியல் இருக்கா இல்லையா? அரசியல் எப்போ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நீங்க ஒரு ஒரு கருத்தை சொல்லி ஒரு குழு உருவாக்குனீங்கன்னா உங்க பின்னாடி 10 பேர் வருவாங்க. இருக்கா இல்லைங்களா நடைமுறை? அதுபோல ஷியத்து அலி என்கிற இந்த ஷியா பிரிவினர்கள் அலியின் அபிமானிகளாக அவர்கள் உருவாக தொடங்கினாங்க. ஆட்சியில் இப்ப யார் வந்தா, இப்ப மாவியர் அலில்லாஹு இருக்கிறாங்க, அவர் அவருடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அலியின் பிரிவினர் என்ற ஒரு பிரிவு உருவாக தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு தன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட உடனே மக்கா மதீனாக்காரர்கள் ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு அவர்களை ஆட்சி பொறுப்புக்கு நியமித்தார்கள். அங்க மேல யார் இருந்தா, மாவியார் அலில்லாஹு சிரியாவுடைய ஆளுநராக இருந்தார். அவர் ஜனாதிபதி ஆகல, அவர் அங்க கவர்னராகத்தான் இருக்கிறாரு. இங்க ஜனாதிபதி இருந்த இடத்துல ஜனாதிபதி வஃத் ஆயிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டாரு. என்ன செய்யறது, ஜனாதிபதியாக மக்கள் அலி ரலியல்லாஹு தன்னுடைய மூத்த மக ஹசன் ரலியல்லாஹு தன்ஹுவை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்தா ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு, அல்லாஹ் கிருபை செய்யணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே குணம் கொண்டவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே சிந்திக்கிறவர். ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு சிந்திக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகும் மாவியா ரலியல்லாஹு தன்ஹு வரல. அப்படியானால் ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கும் திரும்ப என்ன நடக்கும், சண்டை நடக்கும். சண்டை நடந்தால் யார் மௌத்தாவா? முஸ்லிம்கள் தான் பழியாவார்கள். இந்த உலகத்தில் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்ட மனிதர்களில் மிகச்சிறந்தவராக ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு இருந்தாங்க. அதனாலே 6 மாசம் பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவியா ரலியல்லாஹு தன்ஹு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, நான் விலகிக்கிறேன், நீங்களே ஹலீஃபாவாக இருங்க என்று அதை ஏற்றுக்கொள்வதாக ஹசரத்து அலி ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு சம்மதித்தார்கள். மாவியா ரலியல்லாஹு தன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நான் அதிபரா இருக்கேன், ஹலீஃபாவா இருக்கேன், நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். அலி ரலியல்லாஹு தன்னுடைய மகன் அருமை குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு சொன்னாங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஆட்சியில இருங்க, உங்களுக்கு பிறகு ஆட்சியை எங்களிடம் தந்து விடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே அதுவரைக்கும் இருந்த குழப்பம் தீர்ந்தது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்ஹு ஏக தலைவராக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தன்ஹு ஏக தலைவராக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தன்ஹு ஏக இஸ்லாமிய அரசாங்கத்தின் தலைவராக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தன்ஹு இஸ்லாமிய அரசாங்கத்தின் ஏக தலைவராக இருக்க முடியவில்லை. ஏன்னா அந்த பக்கம் ஒரு தலைவர் மாவியார் ரலியல்லாஹு தன்ஹு இருந்தாங்க, இங்கே இவங்க இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தன்னுடைய மௌத்துக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சிக்கு வந்த போதும் ஏக தலைவர் இருக்கல. ஹசன் ரலியல்லாஹு தன்ஹு விட்டு கொடுத்த போது மாவியார் ரலியல்லாஹு தன்ஹு இஸ்லாமிய பேரரசாங்கத்தினுடைய ஹலீஃபாவாக மீண்டும் ஏக தலைவராக வந்து சேர்ந்தார்கள். 20 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே படர்ந்தது, பரவியது. அப்படி பரவி நின்ற சூழலில் ரொம்ப பெருசாயிடுச்சு. மாவியார் இல்லாத தனது கப்பல் படை வச்சு இஸ்லாத்தை பரப்பினாங்க, ரொம்ப பெருசாயிடுச்சு. பெருசான சூழலில் அரசாங்கம் என்பது பிரம்மாண்டமாக இருந்த நிலையிலே மாவியார் அலி அல்லாஹு தான்ஹுக்கு சில சஹாபாக்களே ஆலோசனை சொன்னாங்க, நீங்க மௌத்தாயிட்டா அடுத்த ஆட்சி யாருன்னு முடிவு செஞ்சிருங்க, இல்லைன்னா சிக்கல்னாங்க. மாவியார் அலி அல்லாஹு தான்ஹு சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டா எனக்கு அடுத்து என்னுடைய மகன் யசீது ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னார்கள். அதுவரைக்கும் இஸ்லாமிய அரசு எப்படி இருந்தது என்றால் ஹிலாஃபத்தாக இருந்தது, பொதுமக்களாக தேர்வு செய்யப்படுகிற ஹிலாஃபத்தாக இருந்தது. தந்தைக்கு பிறகு மகன் என்று வரக்கூடிய மன்னராட்சி நடைமுறை அதுவரைக்கும் இருக்கல. மாவியார் அலி அல்லாஹு தன்ஹு எழுதி வைத்தார்கள், எனக்கு பிறகு என்னுடைய மகன் யசீது ஆட்சிக்கு வருவார் என்று எழுதி வைத்தார்கள். எழுதி வைத்தது அரசியல் சிந்தனையின் அடிப்படையில் அவங்க தீர்மானிக்கிறாங்க. இவ்வளவு பரந்துபட்ட பேரரசுக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர் அதற்கு தகுதி படைத்தவராக இருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அந்த நேரத்தில் எது பெருசா தெரியல, ஹசன் ரலியல்லாஹு தன்ஹோடு இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டமே அது பெருசா தெரியல. இந்த சூழலில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள், யசீத் ஆட்சிக்கு வருகிறார். இஸ்லாமிய ஹிலாஃபத்து குடியரசாக இருந்தது முடியரசாக மாறியது. அங்கதான் மன்னராட்சி நடைமுறைக்கு இஸ்லாமிய அரசாங்கம் வருகிறது. 20 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு மாவியார் ரலியல்லாஹு தஆலா மௌத்தான போது அவர் எழுதி வைத்த சாசனப்படி யசீத் ஆட்சிக்கு வருகிறார். இங்கே பலரும் அதை எதிர்க்கிறார்கள், மக்காவில் மதீனாவில் பலரும் எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சக்தி பலஹீனமாக இருக்கிறது. அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் சக்தி வலுவாக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, அதை எதிர்க்க முடியல. அப்போது இளைஞராக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள், மத்தியில் அமைந்திருக்கிற ஆட்சி அதிகாரத்தை எதிர்க்கிறார்கள். ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களோ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்மதம் தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே இந்த சர்ச்சை பெரிதாகி ஒரு சந்தர்ப்பத்தில் ஈராக்கில் இருக்கிற பகதாதுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்பலா களத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். இந்த வரலாறு தனி வரலாறு. கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட போது தங்களை அலியின் ஆதரவாளர்கள் என்று காட்டிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த அரசியல் குழுவினருக்கு இந்த அனுதாபம் பெரிய ஒரு நன்மையை தந்து விடுகிறது. எனவே அலியின் ஆதரவாளர்கள் என்கிற அந்த குழு மிக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. அவர்கள் ஈரானுக்குள்ளே சென்று தங்களை அலியின் ஆதரவாளர்கள் என்று வளர்த்து கொள்கிறார்கள். தப்பான மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதிகாரத்தை கடைபிடிப்பதற்காக தப்பான கொள்கைகளை உருவாக்குவார்கள். எப்பவும் தெரிஞ்சுக்குங்க, தப்பான ஆளுக தப்பான கொள்கைகளை உருவாக்குவாங்க. அப்படி அவர்கள் தப்பான குழுக்களை உருவாக்கிய போது இஸ்லாத்திற்கே எதிரான தப்பான குழு கருத்துக்களை உருவாக்கினாங்க. அப்படி அவங்க உருவாக்கின கருத்து தான் பெருமானாருக்கு அடுத்து ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது, அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு உரியது. அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் பறித்து கொண்டார்கள், அவர்கள் அல்லாவின் விரோதிகள் என்றார்கள். ஷியாக்களுடைய பாங்கில ஒரு வாசகம் இருக்கு, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாவுக்கு பின்னாடி அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல்லா என்ற ஒரு வாசகம் இருக்கு. அஷ்ஹது அன்ன
அலியன் வலியுல்லா, அலி அல்லாஹ்வுடைய நேசர் என்று சாட்சி சொல்கிறேன். எங்கேயும் கேட்டிருக்கீங்களா? ஷியாக்களுடைய பாங்கு. இந்த வாசகம் நல்ல வாசகமா கெட்ட வாசகமா? அஷாது அண்ணா அலியன் வலியுல்லா, அலி அல்லாஹ்வுடைய நேசர். நல்லதா கெட்டதாங்க? என்ன ஏன் கெட்டதுன்னா, அலி வலியுல்லான்னு சொன்னவன் எந்த நோக்கத்தில் சொன்னா, அபூபக்கர் அல்லாஹுவின் எதிரி என்ற கருத்தில் சொன்னான். அண்ணா அபாபக்கர் அதுவுல்லா, அபூபக்கர் அல்லாஹுடைய எதிரி, உமர் அல்லாஹுடைய எதிரி, உஸ்மான் அல்லாஹுடைய எதிரி, அலிதான் அல்லாஹுடைய நேசர். இதுதான் வாசகத்தை பார்த்து ஏமாறக்கூடாது, கோஷத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்றதுக்கு வரலாறு கற்றுத்தர்ற பாடம். ஹுசைன் ரலி அல்லாஹு தான்ஹு கொல்லப்பட்ட பிறகு இந்த தவறான ஆட்கள் நிறைய தப்பான கொள்கைகளை அவங்கவுங்களுக்கு உருவாக்கிக்கிட்டாங்க. எப்பவுமே தப்பான குழுக்கள் இருக்குதே அது உடையும், தப்பான குழுக்கள் உடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஷியாக்கள் அப்படி உடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆள் ஆளுக்கு ஒரு குழு, ஒரு கருத்து வச்சுக்கிட்டாங்க. அரசியல் குழு தானே, 20 பிரிவுகளாக அவர்கள் ஆனார்கள். ஷியாக்கள்ல மொத்தம் எவ்வளவு பிரிவு இருக்குங்க? 20 பிரிவு. போரா முஸ்லீம்னு ஒரு பிரிவு நம்ம ஊர்ல இருக்கு, பார்த்துருப்போம். தாவூதி போரா, இஸ்மாயிலி போரா, இஸ்னாசரியா, ஜைதியா, 20 பிரிவு இருக்கு. அதுல சில பிரிவு காஃபிர்கள், சுத்தமா அவங்களுடைய கருத்து இஸ்லாத்துக்கு மாறுபட்டது. தப்பான ஆட்கள் தப்பான கொள்கைகளை உருவாக்கினார்கள், அதில் நிறைய இஸ்லாத்துக்கு எதிரானது. நீங்கள் ஒன்றும் வேணாம், ஷியாக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் பார்த்தா போதுமானது. முஹர்ரம் 10 அன்னைக்கு ஊர்வலம் போகிறாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு ஊர்வலம் போகிறாங்களா இல்லையா? அந்த ஊர்வலம் ஒன்று போதும், இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்ட்டு. ஏன் இந்த நெஞ்சை அடிச்சுக்கிறாங்க? ஹுசைன் ரலி அல்லாஹு தான்ஹு கொல்லப்பட்டதுக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யாருடைய மௌத்துக்காகவும் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? தெளிவான ஆதாரமான ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஹிதாயத்துக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டி இருக்கிறாங்க, கவனிச்சா போதும். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு. இவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என்ன செய்யறான்? நீங்க ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணறைக்கு பக்கத்துல வரமாட்டான். ஏன்னா அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஅலாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஅலாஹு இருக்கிறாங்க, வரமாட்டான். வெளியே வாசல்ல உட்காந்துக்கிட்டு நீ என்ன சொல்லணும், யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும். அப்படித்தானே? யா ரசூலல்லாஹ் சொல்ல மாட்டான், யா ஹுசைன் யா ஹுசைன் நெஞ்சில் அடிப்பான். அப்போ அவனுக்கு தீனுக்கு எவ்வளோ தூரம்னு பாருங்க. இப்படி ஷியா என்கிற ஒரு பிரிவு, அலி ரலி அல்லாஹு தஅலாவை எதிர்த்து ஒரு பிரிவு வெளியே போன போது, அரசியல் லாபத்திற்காக ஷியா என்கிற ஒரு பிரிவு உருவானது என்கிற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இங்க என்ன நடந்தது என்றால், இஸ்லாமிய அரசியல் வரலாற்றில் அதுவரைக்கும் ஹிலாஃபத்தாக இருந்த இஸ்லாமிய அரசு முஆவியா ரலி அல்லாஹு தஅலாஹு அவர்களுக்கு பின்னால் முடியரசாக மன்னராட்சியாக மாறியது. அந்த மன்னராட்சிக்கு ஒரு பெயர் வந்தது, உமையா அரச வம்சம். உஸ்மான் ரலி அல்லாஹு தஅலாஹு, முஆவியா ரலி அல்லாஹு தஅலாஹு இவங்கெல்லாம் உமையா குடும்பத்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஷிம் குடும்பத்தவர்கள், இவங்க உமையா குடும்பத்தவர்கள். இந்த குடும்ப முறை அரசு வர ஆரம்பித்த போது அந்த அரசாங்கத்துக்கு என்ன பெயர் வந்தது என்றால், உமையா அரச வம்சம் என்ற ஆட்சி தொடர் ஏற்பட தொடங்கியது. அந்த தொடரில் ஆரம்ப காலகட்டத்தில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற்றது என்றாலும் கூட, அதற்கு பிறகு இஸ்லாம் பகிரங்கமாக பிரம்மாண்டமாக வளர்ந்தது, உலகத்தின் முதல் பேரரசாக மலர்ந்தது என்பது வரலாறு. ஆனால் அதற்கு முன்னதாக நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது ஹசரத் அலி ரலி அல்லாஹு தஅலாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவு. அலி ரலி அல்லாஹு தஅலாஹுவுடைய பெருந்தன்மை, அவர்களுடைய தயால குணம், அவர்களுடைய கருணை சிந்தனை, ஞானத்மையான அணுகுமுறைகள், வாழ்க்கையில் தன்னுடைய குணம் என்பது என்ன என்பதை நிரூபித்தார்கள். நெருக்கடியான அரசியல் சூழலில் வாழ்ந்தார்கள், ஆனால் அனுதாபங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யலை. நான் ரசூல்லாவுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை வாங்க முயற்சி பண்ணலை. அவர்கள் முஸ்லிம்களுக்கிடையே சமரசம் காணவே முயற்சி செய்தார்கள். ஆனால் தப்பான சின்ன தலைவர்கள் உருவானார்களே, அந்த தலைவர்களை சமுதாயத்தில் சிலர் நம்பிய காரணத்தினாலே
பெரும் பாதிப்பும் விபரீதமும் ஏற்பட்டது என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடமாக படித்துக்கொள்ள வேண்டும். பல பாடங்களை அலிலில்லாஹ் தன்னுடைய வரலாறு நமக்கு தருகிறது. அதில் முக்கியமான பாடம், தப்பான மனிதர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொள்ள தவறினோம் என்றால் வரலாறு மோசமான விபரீதங்களை சந்திக்கும் என்பதற்கான பாடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹசரத் அலிலில்லாஹ் தான் அவர்கள் தன்னுடைய 64வது வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்கள் ஈராக்கிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் அவருடைய கபர் எங்கே இருக்கிறது என்பது வரலாற்றுக்கு தெரியாமலே மறைந்து போய்விட்டது என்பது யதார்த்தம். அலிலில்லாஹ் தான் அவர்கள் ஃபாத்திமா அம்மாவுக்கு பிறகு பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். 4 பேர் தான், 4 மனைவியர் தான், ஆனால் பலரை திருமணம் செய்து கொண்டார்கள். அதில் நிறைய குழந்தைகள் அலிலில்லாஹ் தான்ஹு அவர்களுக்கு பிறந்தது. ஹசன் ஹுசைன் அலிலில்லாஹ் தான்ஹுவை தவிர வேறு பல நிறைய குழந்தைகளும் ஹசரத் அலிலில்லாஹ் தான்ஹுவுக்கு பிறந்தது. அந்த வம்சத்தின் வழியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சத்தொடர் உலகத்தில் இன்று வரைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அலிலில்லாஹ் தான்ஹு அவர்களை போன்ற புண்ணிய புருஷர்களுடைய வரலாற்றின் வழியாக நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்று துஆ செய்து நான் நிறைகிறேன். وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلِّم.